டாக்கீஸின் திரைப்பார்வையில் யூ டிவியின் தயாரிப்பில் உருவான செட்டை. இந்த திரைப்படத்தில் ஆர்யா, பிரேம்ஜி, ஹன்சிகா, அஞ்சலி, சந்தனம், நாசர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவு பி ஜி முத்தையா, இசை எஸ் எஸ் தமன், இயக்கம் ஆர் கண்ணன். வேலைக்கு சேரும் சந்தானமும் இவர்களுடன் ஒரே அறையில் தங்குகிறார். ஆர்யாவின் காதலியாக ஹன்சிகா, இவர் விமான பணிப்பெண்ணாக வேலை பார்க்கிறார். ஏர்போர்ட்டில் ஒரு விளையாட்டுக்காரன் மூலம் பொம்மைக்கு வைரம் வைத்து நடத்தப்படுகிறது. அந்த தொழிலை செய்பவர் ஹன்சிகாவின் தோழிதான். வெளிநாட்டிலிருந்து வரும் வைர பாசலை வாங்குவதற்காக ஹன்சிகாவை ஏர்போர்ட்டுக்கு அனுப்புகிறார் அவரது தோழி. ஆனால் ஹன்சிகாவுக்கோ அந்த பாசலில் வைரம் தான் வருகிறது தெரியாது. பாசலை வாங்கிய ஹன்சிகா அந்த பாசலை உரியவரிடம் ஒப்படைக்குமாறு தனது காதலன் ஆர்யாவிடம் கொடுக்கிறார். ஆர்யா அந்த பொறுப்பை சந்தானத்திடம் ஒப்படைக்கிறார். பாசல் கொடுக்க போகும் வரையில் சந்தானம் சாப்பிடும் சாப்பாடு அவரை வைத்து பணம் பார்க்கிறது. இடைவிடாத வயிற்று போக்கால் பாதிக்கப்படும் சந்தானம் மருத்துவ சோதனைக்காக தன்னுடைய சாம்பிளை எடுத்து பாசல் செய்து கொடுக்கிறார். தன்னால் இருந்து நகர முடியாததால் அந்த சாம்பிள் பாசலையும் ஆரியிடமிருந்து வாங்கிய பாசலையும் பிரேம்ஜியிடம் கொடுத்து வருகிறார் சந்தானம். பாசல் கொடுக்க வேண்டிய இடத்தில் ரெண்டை மாற்றி கொடுத்து வருகிறார் பிரேம்ஜி. அதாவது வைரம் இருக்க வேண்டிய பாசலை மருத்துவமனையிலும், பரிசோதனைக்கு கொடுக்க வேண்டிய பாசலை வில்ல நாசர் இடத்திலும் கொடுத்து வருகிறார். வைரம் இருக்கும் என்று பாசலை திறந்த நாசருக்கு அதில் வைரம் இல்லாததால் அதிர்ச்சி அடைகிறார். அதே நேரம் மருத்துவமனையில் வைரம் இருக்கும் பொம்மையை காட்சி பொருளாக வைத்து விடுகிறார்கள். தொலைந்து போன வைரத்தை தேடி நாசர் கும்பல் புறப்படுகிறது. இதற்குள் ஆங்கில பத்திரிகையில் வேலை பார்க்கும் அஞ்சலி ஆர்யா மற்றும் அவருடைய நண்பர்களுக்கு அறிமுகமாகிறார். அவர் ஆர்யாவை ஒருதலை பட்சமாக காதலிக்கிறார். நாட்டை ஒடுக்கும் செய்திகளை கொணர்ந்து நாட்டிற்கு ஏதாச்சும் நல்லது செய்ய நினைக்கும் ஜேகேயாக ஆர்யா. மூன்று பாடல்களில் தோன்றுவதால் படத்தின் நாயகன் என அவரை கொள்ளலாம். எனினும் படம் அனைத்திலும் அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் நீ கண்டுட்ட புதுசா என்று காடப்பாடாவின் பாடல் வரிகளுக்கு நடமாடும் பிரேம்ஜி அமரன் அசத்துகிறார். நாயகர்கள் தங்கியிருக்கும் வீட்டின் உரிமையாளர்கள் வரும் ஆடிசும், நடனம் சொல்லித்தரும் மனோபாலாவும் சில காட்சிகளிலே வந்தாலும் கேட்டாமல் கதையின் போக்கு உதவுகிறார்கள். காமெடி சூப்பர் ஸ்டார் என்ற புதிய பட்டத்தோடு சந்தானம் அளிக்கிற முதல் படம் இது. வழக்கம் போல டைமிங் காமெடியில் ரசிக்க வைத்தாலும் அநேக இடங்களில் மூக்கை பொத்திக்கொள்ளும்படியாக காமெடியில் நாரடித்திருக்கிறார். நாசர் காமெடி கலந்த வில்லத்தனத்தில் அவருடைய சாயலில் ரசிக்க வைத்திருக்கிறார். பிஜி முத்தியாவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பிளஸ் பாயிண்டாக அமைந்திருக்கிறது. தமிழின் பின்னணி இசையும் லியோஜான் பாலின் படத்தொகுப்பும் படத்திற்கு பலம் சேர்த்தாலும் பாடல்கள் ஒன்றும் பெரிதாக இல்லை.
படத்தில் இடம்பெறும் ஒரு படம் கூட மனதில் நிற்கும் அளவுக்கு இல்லை.